மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களிடம் முழுமையாக கொண்டு சேர்க்கும் வகையிலும் அவர்களை திட்டங்களில் பயனாளிகளாக இணைக்கும் வகையிலும் துவங்கப்பட்டுள்ள வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி பயணம் எனும் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா மதுரை மாவட்ட மக்களிடையே பெரும் வரவேற்புடன் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மதுரை மாவட்டம் ஐயர் பங்களா பகுதியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் ஆகிய இந்நிகழ்வில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களில் பொதுமக்கள் இணைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களால் பொதுமக்களிடத்தில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் இந்திய நிதி சேவைத்துறை துணை செயலாளர் திரு சந்திரகுப்த மௌரியா, கனரா வங்கி மண்டல துணை பொது மேலாளர் திரு சுஜித்குமார் சாகு ஆகியோர் முன்னிலை வைக்க இந்திய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு கான்சியாம் திவாரி பங்கேற்று மத்திய அரசின் உஜ்வாலா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிலையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயனடைந்த செல்லூர் பகுதியைச் சேர்ந்த பயனாளிகள் கூறும்போது, சமையல் அறையில் விறகடுப்பு வைத்து சமையல் செய்து கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்ட தங்களுக்கு மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு சிலிண்டர் கிடைக்கப்பெற்றது தமக்கும் தமது குடும்பத்திற்கும் பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்றும், சிறப்பான இத்திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு தங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். மொதல் வந்து எங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு கிடையாது. கேஸ் அடுப்பு இல்லாதப்ப கறி அடுப்பில் யூஸ் பண்ணும் போது புகையாகவும் பிள்ளைங்களை கரெக்டான நேரத்துக்கு அனுப்ப முடியாமல் அந்த மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டேன். நான் வேலைக்கும் கரெக்டான நேரத்துக்கு போக முடியலை. இப்போ வந்து எனக்கு சிலிண்டரும் கேஸ் அடுப்பும் எல்லாமே இலவசமாக கொடுத்துருக்காங்க. பெண்களின் கஷ்டத்தை உணர்ந்து இந்த சிலிண்டரை கொடுத்த மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ விறகடுப்பு யூஸ் பண்ணும்போது வீட்டில் கண்ணெரிச்சலாக இருந்துச்சு. குழந்தைய வச்சுட்டு கீழே எங்களால் ஊதி ஊதி எந்திரிக்க முடியல. அது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு அடுப்பு கொடுத்தனால கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரீ ஈஸியாக இருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சேன். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு இந்த கேஸ் அடுப்பு இல்லாதனால வீட்டில் வந்து பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். கறி அடுப்பு அதனால நிறைய பேருக்கு கண் ப்ராப்ளம் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. பிள்ளைகளையும் கரெக்டான டைமிங்க்கு எங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. இப்போ இந்த மானிய மத்திய அரசு எங்களுக்கு இந்த சிலிண்டரும் கேஸ் அடுப்பும் கொடுத்தனால இப்போ எங்களுக்கு உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, கண்களும் ஆரோக்கியமாக இருக்குது, பிள்ளைகளை கரெக்டான டைமுக்கு அனுப்ப முடியுது. நாங்கள் நல்லபடியாக வேலைக்கு போகிறோம். இந்த மத்திய அரசுக்கு இந்த சலுகை கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.